thank you வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் வாரியர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஒரு குட் நியூஸ் இருக்குது ஒரு பேட் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா குட் நியூஸ் என்னன்னா குட் நியூஸ் என்னன்னா நான் இந்த அணி எடுத்துருக்கேன் அது வந்து ஒரு குட் நியூஸு பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு இருந்த அமைக்கு வந்து அடுத்த எபிசோட் நான் போட போட எனக்கு காப்பிரேட் தந்துட்டே இருக்காங்க அதனாலேயே என்னால் டோக்கியோ ரெவனேஸ் வந்து போட முடியல நான் வந்து இது போடுறேன் அது சைடில் வந்து போட நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா இந்த அணிமே நான் வந்து சும்மா இருக்கிற டைமில் தான் பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே இந்த அணிமையோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வாரியர் தமிழில் பார்த்தி கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லோரும் வில்லன்ஸு ஹீரோ அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஜஸ்தியாக இருக்கும் மாதிரி ஒரு அணிமே தான் இது வந்து சைனீஸ் அணிமே ஓகே வாங்க நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக கதைக்கில் போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் எபிசோட ஸ்டார்டிங்லே இந்த உலகத்தில் மூணு டைப் ஆஃப் ரியலிசம் இருக்குது அதில் ஃபஸ்ட் டைப் வந்து ஹியூமன் செகண்ட் டைப் வந்து ஸ்பிரிட் தேர்ட் டைப் வந்து பவுண்டரி அப்படின்ற ஒரு இது மூணு இது இருக்காமா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் ஆரா அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதையும் வந்து சேர்த்து வச்சாங்களாமா நான் மூணாவதா பவுண்டரி லேசம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வாரியன்னு சொல்லி அழைக்கப்படுவாங்களாமா அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா யாரும் ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி இருக்குது அப்புறம் அப்படியே கட் பண்ணி மேலே வந்து ஒரு பில்டிங் மாதிரி கட்டுறாங்க அங்கே புகை மூட்டமாக இருக்குது ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எந்திரிச்சு போய் அந்த புகைக்குள்ளே வந்து அவளோட செயினை விடுறா அப்போ வந்து அதுலேருந்து ஒரு ஸ்பிரிட் மாதிரி ஒன்று வெளியே வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வருது நம்ம ஹீரோ வந்து கத்துறான் அப்படியே அது வந்து கட் ஆகுது அப்புறம் நம்ம ஹீரோக்கு அலாரமும் அடிக்குது நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான் அவன் ஓ அப்படி சொல்லிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிடுறான் அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிய வருது ஐயோ லேட் ஆயிடுச்சு ஏ ஏ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி வந்து எழுப்புறான் அவள் எழுந்திரிச்சிட்டு ஹாய் குட் மார்னிங் பிரதர் அப்படிங்கிறா ஏ லேட் ஆயிடுச்சு எந்திரி எந்திரி போகணும் மாஸ்டர் திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா வேகவாக எங்கேயே கிளம்புறாங்க அவளுக்கு சரி வரேன்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே கிளம்புறாங்க நம்ம ஹீரோ ஐயோ லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான் அவள் ஏன்டா இவ்வளோ பத்தட்டப்படுற ஐயோ மாஸ்டர் அம்மா வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓடிட்டே இருக்கான் ஒரு கோட்டை மாதிரி கட்டுறாங்க அதுக்குள்ளே ஒருத்தர் உட்காண்ட்டுருக்காரு அவர்தான் மாஸ்டர் அவரும் மறுபடியும் இவங்க ரெண்டு லேட்டாக தான் வர போகிறாங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாரு இப்போ பக்கத்துல இந்த பொண்ணு இந்த கப்பு வந்து முந்நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு இது வந்து இவங்க ரெண்டு இடத்துக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவர் வந்துட்டு அவர் அந்த பொண்ணு பேசுறது கேட்காம அந்த ரெண்டு இடத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் அவள் வந்துட்டு ஆமாம் அது வந்து ஒரு மதிப்பிட்டது தான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் அப்படிங்கிறாரு இவங்க ரெண்டு சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம்போது லேட்டாக தான் வந்திருக்காங்க அப்புறம் அவங்க வந்துட்டு இப்படி லேட்டாகவதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாங்க அவனும் சாரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் அவரும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்களோட முன்னூற்றி மூணாவது ட்ரைனிங் வந்து முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அது முன்னூற்றி மூணாவது என்னதுன்னா மனுஷங்க வந்து இறந்து போயிடுவாங்களாமா அந்த இறந்து போனவங்களோட மனு ஸ்பிரிட் தெரியுமா அதையும் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வாரியர்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்களாமா இந்த ட்ரைனிங்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க இல்லைன்னு சொல்ல மாஸ்டர் வந்துட்டு இன்னும் அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க போங்க போங்க போய் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் ரொம்ப கத்துறாரு நம்ம ஹீரோக்கு நெத்தியமான ஒன்று ஒழுகுது அப்புறம் அவரும் போங்க போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு கத்துறாரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் அண்ட் ஒயிட் வாரியர் அந்த ட்ரைனிங் எடுத்து ஆகணும் அவர் நீங்கள் ரெண்டு ட்ரைனிங் எடுக்கலீனா உங்களை வந்து இடத்துலேருந்து விளக்கி விட்டுருவேன் அப்படி சொல்லியிருந்திருப்பாரு அப்புறம் இவங்க ரெண்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அவனும் வந்துட்டு வா வா போணும் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு சொல்லி அவளை எழுதிட்டு போகிறான் அவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா கேபின் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அது கேட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்க டக்குனு டக்குனு கேபின் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முட்டிடுறாங்க அவரும் ஏய் என்ன இப்படி வந்து என்னை முட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அவளும் சாரி சாரி தெரியாமல் மூட்டிட்டு அப்படிங்கிறா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்க வந்துட்டு அவங்கள வந்து அந்த அந்த பபால் மருத்துவ அவள் மாதிரி இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க ரெண்டு வந்துட்டு ஆமாம் இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒருத்தன் அப்படிங்கிறான் இவன் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் நம்மளும் ஒரு நாள் ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வாரியராக வரும் அப்படிங்கிறான் அச்சியும் வந்துட்டு நம்ம மாஸ்டர் வந்து நம்மளை இதுலேருந்து விளக்கிடு வராமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறா நம்மளோட அடுத்த இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ நம்மளுக்கு அடுத்த இது கிடச்சிருச்சு வா போகலாம் அப்படி சொல்கிறாரு அப்புறம் நம்ம நம்மளுக்கு ஒரு பெரிய ரிவார்டாக கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வாரியரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹரியப் போயிட்டு கேம்புறாங்க இப்படி இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜியோடு போகிறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி கட்டுறாங்க அதோட ஒரு கின் சின்ன கேப் குள்ளே அடிச்சிக்கிறாங்க நீ இப்படி காசுக்கு இத்தனை பேர்த்தில் அடிக்கிற தப்பு அப்படி சொல்லிட்டு இருக்க நீ இப்படி பண்ணுறதுல தப்பு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கான் நான் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறான் அப்புறம் டக்குன்னு வந்து இங்கே நின்றுனோட வகத்தில் ஒரு குத்து குற்றம் அப்படி சாஞ்சிட்றான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீ உண்மையில் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நீ ஒரு ஹியூமன் ஸ்பிரிட்டாக இருந்தால் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு இவன் வந்து ஒரு ஒண்ட்ரிங் ஸ்பிரிட் அதாவது ஹியூமன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இவன் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக நம்ம நம்ம ஹீரோ ஓகே வா இவனை போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு போக அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சஃபே சஃபில் வர மாதிரி ஒரு கூலான பிஜிஎம் போட்டு ரெண்டு பேர் போய் அட்டாக் பண்ண நிற்பாங்க அப்போ வந்து அவன் கையில் இருக்கிற பவன் அவன் எடுக்க இவங்க ரெண்டு ஒரு ஐயோ இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஓகே விடு விடு நம்ம அவனை அட்டாக் பண்ணி நம்ம பவர் அவனை காட்டுவோம் அப்படிங்க இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்துறான் அப்போ வந்து ஹியூமானிட்டி பற்றி சொல்ல நம்ம ஹீரோ ஹியூமேட்டியா அது என்ன அப்படி சொல்லி கேட்குறான் அப்புறம் அவனும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா சம கடுப்பாயிடறான் டக்குன்னு வந்து கீழே செவுத்தில் குத்த அவ்வளோதான் அவங்க ரெண்டு ஐயோ இவங்க இவ்வளோ பிரிச்சிட்டாங்கானால அவ்ளோ தான் நம்ம முடிய போகிறோம் அப்படின்னு சொல்ல ஓகே நம்ம பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறான் ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்காங்க அவன் அங்கே இங்கே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கவே முடியலை ரெண்டு பேரும் ஓ ஓடு 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 ஏ இங்கே ஓடு இங்கே ஓடு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவனும் கடைசியில் டயர்டாக அவனுக்கு வேறுதே கொட்டிடுது அவனும் உங்களோட பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எங்களோட பிளான் பி வந்து நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்கள் வீக்கே ஆக மாட்டோம் அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ஸ்பிரிட் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற செவத்தை தாண்டி போயிடுறாங்க கண்டிப்பாக இந்த செவத்தை தாண்டி அவனால் வர முடியாது அவன் ஹியூமன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவத்தை கையாலேயே உடச்சு பங்கமாக வெளியே வரான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவை விட இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஹீரோ செம்மையாக சாக்காயிடுறான் அவனு நான் எந்த சேவரும் அந்த அளவு உடச்சிட்டு வந்துடுவேண்டா அப்படி சொல்கிறான் அப்போ நம்ம தங்கச்சி இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிப்பை யூஸ் பண்ணி மேலே ஓடிடுறாங்க அந்த பில்டிங் இருக்குது தெரியுமா அது மேலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா சமய கோமாயிட்டு அவனோட முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் வழி வருது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கேட் ஸ்பிரிட்டாக மாறுறான் க ஃபைனலாக அவன் ஒரு கேட் ஸ்பிரிட்டாக மாறிடுறான் ஸ்பிரிட்டாக மாறினதை ஒரு பொண்ணு பார்க்குது அப்படியே சீனை கட் பண்ணி அந்த மாடிக்கு மேலே எல்லோரும் ரெண்டு சண்டை போட்டு இருக்காங்க அவங்க சண்டை இருக்காங்க புகை மட்டும் நம்மளோட ஹீரோட தங்கச்சியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறா ஏற்பே ஒரு செயினை விட அந்த ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாண்டி நம்ம ஹீரோக்கு எதையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அவன் ஹீரோட சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா மயங்கிடுறாங்க நம்ம ஹீரோக்கு நான் அவளை தாக்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு சொல்லுது நீ தான் வந்து தாக்க வச்ச என்னால் என்னோடய பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு டெவலான ஒரு சிரிப்பை கொடுக்குது அட்டாக் பண்ண வரும்போது ஒரு பொண்ணு வந்து தடுக்குது ஓ லூசு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான் அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவை அவள் வந்து அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்பவுமே சுலபமாக சமாளிக்கிறான் அந்த ஸ்பிரிட்டோ இவ்வளோ பங்கம் அட்டாக் பண்ணுது ஆனால் இவள் வந்து எல்லாத்தையும் தடுத்துகிட்டே இருக்கா ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அட்டாக் வைக்கிறான் அவ்வளோதாங்க அந்த இடமே பார்த்திங்கனா மேலே பிளாஸ்ட் ஆகிடுது அப்புறம் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோ இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு சின்ன பாலாக மாறிடுறான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவள் எடுத்துகிட்டு போயிடுறான் பொண்ணு பார்த்து நம்ம தங்கச்சிருந்திருக்க நம்ம ஹீரோ நீ நல்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ நான் ஃபைன் தான் அப்புறம் அந்த ஃபைட் பண்ண பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போயிருது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராலேருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கு ஓ நீ அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வாரியரா இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரி சிரிக்குது இந்த எபிசோடு அப்படியே முடியுதுங்க ஏன் நினைக்கல என்னடா எபிசோடு இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆமாங்க இந்த நார்மலான அனிமையோட எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரொம்ப லென்த்தால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ நாலு நிமிஷத்தையும் நம்ம பத்து நிமிஷமாக குறைக்கும் போது பதிமூணு நிமிஷத்தை எத்தனை நிமிஷமாக நான் முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த நிலமையை உங்களோட ரேட்டிங் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அது வரையும் பாய்